வணக்கம் அன்பர்களே, இந்த பதிவு படிப்பவர்களுக்கும் பணியில் இருப்பவர்களுக்கும் சேர்த்து. அரிது அரிது, மானிடராய் பிறப்பதே அரிது, இது முன்னோர் வாக்கு. பெற்றோருக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்து குழந்தையை பெற்று ஒரு ஈ எறும்பு கடிக்க விடாமல் வளர்த்து ஆளாக்கி வேலைக்கு அனுப்பி மனமுடித்து பின் பேரப்பிள்ளைகளை பார்க்க அனைத்து பெற்றோர்களும் ஆசைப்படுவது மனித இயல்பு. அந்த பெற்றோர்களின் மனம் குளிர வைக்க வேண்டும். ஒரு குழந்தை பாக்கியம் இல்லாத பெண்ணின் குமுறல் என்னவென்றால், தான் இறந்தால் எரித்து விடாதீர்கள், தயவு செய்து புதைத்து விடுங்கள், அப்போதாவது ஒரு புழு பூச்சி என் வயிற்றில் உருவாகுதா என்று பார்ப்போம் என்று வேதனையோடு குறிப்பிடுகிறார். நிலைமை இப்படி இருக்க, குழந்தை வேண்டுமென்று ஆணும் பெண்ணும் கருத்தரித்தல் மையங்களை நாடுகிறார்கள். ஆம், 16 செல்வங்களில் உயிருள்ள உன்னதமான செல்வம் குழந்தை செல்வம். அந்த குழந்தை கருவாகி உருவாகி திருவாகி இப்படி படிப்படியாக மாற வேண்டும். பெற்ற குழந்தை அறிவாளியாக இருக்கிறதோ இல்லையோ, ஆனால் நோயாளியாக இல்லாமல் இருக்கத்தான் பெற்றோர்கள் ஆசைப்படுவார்கள். குழந்தைகளின் கல்வி என்பது எதிர்காலத்தின் அஸ்திவாரம். அதை பெற்றோர் புரிந்து கொண்டு அதனை குழந்தைகளுக்கு புரிய வைக்க வேண்டும். பெற்றோர் தன்னால் முடியாததை குழந்தைகளிடம் திணிக்கிறார்கள். திணிக்கிற கலை இனிக்காது. திணிக்கிற எதையும் குழந்தைகள் ரசித்து செய்யாது. குழந்தைகள் விரும்புகின்ற கலையை பயில விடுங்கள் பெற்றோர்களே. பிரச்சனைகளோ குழப்பங்களோ ஏற்பட்டால் பெற்றோர், ஆசிரியர், நண்பர்கள், தோழிகள், மேலதிகாரிகள் இப்படி யாராவது சிலரிடம் கலந்து பேசுங்கள். கண்டிப்பாக தீர்வு கிடைக்கும். ஒரு கதவு மூடப்பட்டால் இன்னொரு கதவு திறக்கும் என்பார்கள். ஒரு படிப்பு கிடைக்கவில்லை என்றால் வேறு ஒரு படிப்புக்கு முயற்சிக்க வேண்டும். ஒரே படிப்பையே நினைத்து கொண்டு அது கிடைக்கவில்லையே என்று ஒரு தவறான முடிவுக்கு போய்விடக்கூடாது. ஒவ்வொருவரும் வெற்றியை நோக்கியே பயணிக்கிறார்கள். ஒருவேளை தோல்வி வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளுகின்ற மனப்பக்குவத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும். அது ஒரு மிக மிக முக்கியம். வருங்காலத்தில் எந்த படிப்பு கிடைத்தாலும் சரி, அல்லது எந்த வேலை கிடைத்தாலும் சரி, அதை மகிழ்ச்சியுடனும் மன நிறைவுடனும் செய்து சமுதாயம் பாராட்டும் வகையில் வாழ்ந்து காட்டுவேன் என்ற தன்னம்பிக்கை என்னிடம் உள்ளது என்று குழந்தைகளை தினமும் சொல்ல வைக்க வேண்டும். ஆறறிவுக்கும் குறைவான உயிரினங்கள் முயற்சித்து கிடைக்காமல் போனால் அவைகள் தன்னைத்தானே தண்டித்துக் கொள்வதில்லையே. உதாரணத்திற்கு, ஒரு மானை ஒரு விலங்கு துரத்துகிறது, மான் தப்பித்து விடுகிறது. உடனே அந்த விலங்கு தன் உயிரை மாய்த்து கொள்கிற நிலை உள்ளதா? இல்லையே. அதற்கு தெரிகிறது அடுத்து ஒன்றை முயற்சிக்கலாம் என்று. ஆனால் ஆறறிவு படைத்த மனிதன் அவசரப்பட்டு தன்னை மாய்த்து கொள்வது வேதனையிலும் வேதனை, கொடுமையிலும் கொடுமை. வெற்றியையும் தோல்வியையும் சமமாக கையாள வேண்டும். உயிரை விடுவதற்கு சில வழிகள் தான் உள்ளது, ஆனால் உயிரோடு வாழ்வதற்கு பல வழிகள் இருக்கிறது. வாழ்ந்து பார்க்கத்தானே வாழ்க்கை. நம் உயிரை இயற்கைதான் எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர செயற்கையாக இயற்கையிடம் மனிதன் உயிரை ஒப்படைக்கக்கூடாது. எனவே எவராக இருந்தாலும் தற்கொலை என்பது தீர்வு அல்ல. பொறுமை மிக மிக முக்கியம். அவசரகதியில் குழப்பத்துடனும் பயத்துடனும் இனி அவ்வளவுதான் வாழ்க்கை என்று எடுக்கும் எந்த முடிவும் சிறப்பாக இருக்காது. எனவே எல்லாவற்றுக்கும் தீர்வு உண்டு. எதிர்மறையாக சிந்திப்பதை விட்டுவிட்டு நேர்மறையாக சிந்தித்து பாருங்கள், தீர்வும் கிடைக்கும்.
வெற்றியும் கிடைக்கும், நல்லதே நடக்கும், வெற்றியும் நமதே, நாளையும் நமதே, சொல்வதெல்லாம் நன்மைக்கே. நன்றி, வணக்கம்.